காட்டம் எடுத்துடு எடுத்துடு ஏத்துடு ஏத்துடு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துடு சாதிவாரி கணக்கெடுப்பை ஏத்துடு எடுத்துடு 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 சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துடு சாதிவாரிய கணக்கெடுப்பை எடுத்துடு அறிவித்துடு 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 முக்கியத்தோட தேவை நம்ம அறிவித்துடு முக்கியத்தோட தேவை நம்ம அறிவித்துடு 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 முக்கியத்தோட தேவை நம்ம அறிவித்துடு முக்கியத்தோட தேவை நம்ம அறிவித்துடு பாதுகாத்துடு 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 எல்லா விவசாயிகளையும் பாதுகாத்துடு எல்லா விவசாயிகளையும் பாதுகாத்துடு 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 எல்லா விவசாயிகளையும் பாதுகாத்துடு எல்லா விவசாயிகளையும் பாதுகாத்துடு நிறுவிடு 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 பெரிய கோயிலுக்கும் ராஜாசன் சோழம் தேவை நிறுவிடு பெரிய கோயிலுக்கும் ராஜாசன் சோழம் நிறுவிடு 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 பெரிய கோயிலுக்கும் ராஜாசன் சோழம் தேவை தேவை நிறுவிடு பெரிய கோயிலுக்கும் ராஜாசன் சோழம் தேவை சிலையை நிறுவிடு ஆர்ப்பாட்டம் 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 நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள என் உயிர் மூச்சாக நினைக்கும் எனது முக்குளத்து சொந்தங்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து 16 வருஷமா எனக்கு தெரிஞ்சு 16 வருஷமா அந்த கோரிக்கைகளை நான் முன் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இயக்கம் ஆரம்பிச்சு 16 வருஷமா இதே கோரிக்கைகளை நான் முன் வச்சுட்டு வரோம். ஆனால் இதை முடி ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சியாக இருக்கட்டும், எவனும் காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. அவன் காதில் போய் உழுவுதா என்னே தெரில, அவனை என்ன ஆட்சி செய்கிறாங்கன்னு தெரில. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் யாரையும் தப்பாக சொல்லலை, எந்த சமுதாயத்தையும் தப்பாக சொல்லலை. நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இப்போ அவன் சொல்கிற மாரி வெளி மாநிலங்கள்லாம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்தந்த மாநில முதல்வர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுத்துட்டு அதனால் வந்து அந்தந்த மாநில அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன சமூக நீதிம்பா திராவிடம்பா என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முட்டுக்கட்டை போடுறான். இதனால் என்ன ஆதாயம்னா, இப்போ இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்தந்த சமுதாயம் எல்லா சமுதாயமே சேர்ந்தா சொல்கிறேன், முக்குள சமுதாயத்துக்கு மட்டும் நான் சொல்லல, எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்போ இதை அப்படியே மூடி மறைச்சே ஓட்டுவோம். ஏன்னா அரசில் ஆண்டுகிட்டு இருக்கவங்களாம் யார் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் எவ்வளோ பேர் என்ன சமுதாயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, இங்கே உள்ள தமிழ் சாதி அதாவது முக்குளத்தில் தேவரணும்னு அறிவித்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டோன்னா நாளைக்கு வந்து நம்ம இங்கே வந்து அரசியல் பண்ண முடியாதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஒழிய இவங்கள்ட்ட ஒரு நல்ல எண்ணங்களும் கிடையாது, இவங்கள்ட்ட வந்து சமூக நீதியும் கிடையாது. ஏன்னா இவங்க திராவிடங்கிற பேரில் இங்கே உள்ள தமிழ் மக்களை இங்கே உள்ள தமிழ் ஜாதிகளை இவங்க வந்து இப்படியே ஓட்டு வாங்கி இவங்க ஜெயிக்கணும்னு தான் பார்க்குறான ஒழிய இவன் மக்களுக்கான அரசு இது கிடையாது. என்ன தொடர்ச்சியா போராடிட்டு வரோம், எல்லா சில கட்சிகளே இப்ப முன் வந்து போராடுறாங்க இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படி அப்படின்னா ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? எடுத்தோட என்ன சொல்றீங்க? ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க. என்ன கள்ளர் மறவர் அகமுடையர் முக்குளத்தோட தேவர் என்னன்னு அறிவிக்கணும்னு அது ரொம்ப நாள் போராட்டம். அதுல வந்து அவங்க அம்மையா ஜெயலலிதா இருந்தப்ப அவங்க வந்து தேவர் என்னன்னு அறிவிச்சாங்க. அரசாணை வெளியிட முடியல, அவங்களோட சூழ்நிலை இந்த மாரி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு சமயம் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா, ஒரு சமயம் தேவர் என்னன்னு அரசாணை வெளியிட்டு நம்மளுக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நம்மளுக்கான ஒரு நன்மையை செஞ்சிருப்பாங்கிறத நம்ம அந்த நேரத்தில் நம்புகிறோம். ஆனால் இப்போ உள்ள திமுக அரசுக்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே ரெண்டே ரெண்டு பேரை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவங்க அவங்கள தான் பெரும்பான்மையான சமுதாயத்தை யாருமே யாரும் மதிக்கிறதே கிடையாது. அவங்களோட குறைகளை கேட்கறதில்ல, அவங்களோட கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கறதில்ல. இதுதான் இப்போ உள்ள தமிழ்நாட்டோட நிலவரம். நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு அறிவிச்சு தேவையான அறிவிக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப மற்ற சமுதாயத்தை ஒரு 5 சமுதாயம் 6 சமுதாயத்தை ஒன்றிணைச்சு ஒவ்வொரு பேர்ல தானே அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதே போல எங்களை ஆட்டோமேட்டிக்கா முக்குளம் நாங்க இருக்கிறத எங்களை தேவரணும் அறிவிக்க சொல்றோம். இது என்ன
அந்த சட்டத்துல பிசிஆர் ஆக்ட்ல ஒரு ஊர்ல ஒருத்தவ ரெண்டு பேர் தப்பு பண்ணதுக்கு ஒட்டுமொத்த ஊர் மேலேயே அந்த வந்து அந்த வழக்கு பதிவு பண்றாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. நீங்க சொல்ல தமிழக அரசியலோட நிலைப்பாடு இது ரொம்ப கேவலமான அரசியல். இது ரொம்ப ரொம்ப கேவலமான அரசியல். நீங்க வந்து மக்களை பாருங்க, மக்களோட நல்லது கெட்டதை பாருங்க. அவ அந்த வாட்சி கட்டிட்டு தொழில் துறையில இருக்கு, எங்க இருக்கட்டும், உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. அப்ப ஏதோ ஒரு சக்தி தானே உங்களை அங்க வைக்க விடாம தடுக்குது. அந்த சக்தியை தள்ளி விடுங்கிறனா. இதுக்கு மேல நாங்க வந்து போராட்ட காத்துக்கு வர மாட்டோம். ராஜராஜ சோழனை மட்டும் சொல்றேன். இதுக்கு மேல நாங்களே என்ன சொல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து நாங்களே ஒரு சிலையை செஞ்சு கொண்டு போய் ராஜராஜ சோழன் அங்க அவர் பெரிய கோயில கூட உள்ளார கொண்டு நாங்களே வைப்போங்கிறத நான் இந்த நேரத்துல நான் அறிவிக்கிறேன். ஏன்னா நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம், ஒண்ணு செய்யற மாதிரி இல்ல. அப்படிங்கிறப்ப நாங்களே ஒரு உருவ சிலையை கொண்டு போய் கோயில் வளாகத்துல வைப்போம். என்ன செஞ்சிட போறீங்க? மிஞ்சி மிஞ்சி என்ன செஞ்சிட போறீங்க? அரெஸ்ட் பண்ண போறீங்க? வேற என்ன பண்ணிட முடியும்? அதை பத்தி கவலைப்படுறது நாங்க கிடையாது, சரியா? அது ஒண்ணு. இன்னொன்னு, இங்க வந்து தஞ்சைனா இங்க வந்து சாப்பாட்டுக்கு சோறு போடுறவங்க இந்த தஞ்சாவூர்கால தான், அந்த தஞ்சை மண்ணு தான். அது நல்லா தெரிஞ்சுங்க. விவசாயிகள் இங்க இல்லைன்னா அவங்க சோத்துக்கு சங்கடப்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க வந்து முன்காலத்துல வந்து மத்திய அரசு வந்து எண்ணற்ற திட்டங்களை போட்டு கொஞ்சம் காலி பண்ணாங்க. அப்ப வந்து மக்களோட புரட்சி எல்லாருமே போராட்ட காலத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ப அப்போ உள்ள ஏடிஎம்கே ஆட்சியில அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமா அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க. பெரிய சந்தோஷம் தான் இங்க உள்ள மக்களுக்கு எல்லாம். அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஆனா இப்ப வந்து திமுக அரசு என்ன செய்யுது, அதே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தான் இன்னும் தஞ்சை டெல்டா. அப்ப இப்ப என்ன செய்யறாங்க இவங்க, அதே தான் நடைமுறையில் இருக்குன்னு சொல்றாங்க. ஒழிய இவங்க என்ன செய்யறாங்க, ரோடு போடுறதுக்கு, அங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறதுக்கு, இல்ல அவங்க ஸ்டேஜ் போடுறதுக்கு, இவங்க மாநாடு போடுறதுக்கு மண் இல்லை அப்படின்னா, விளை நிலங்களை, அதாவது விளைஞ்சுகிட்டு இருக்க நிலங்களை அதை ஆக்கிரமி பண்ணி அங்க உள்ள மண்ணை, அதாவது வந்து ஒரு ஒரு 3 அடி தோண்டா பரவாயில்ல, 25 அடி தோன்றா, அதுல திருப்பி விவசாயம் பண்ண முடியுமா? இது வந்து தஞ்சாவூர்ல மட்டும் இல்ல, இந்த டெல்டா பகுதி எங்கேயுமே இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் மண்ணு கொள்ள அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது அரசியல்வாதியும் சப்போர்ட்டா இருக்காங்க, அதே நேரத்துல அதிகாரிகளும் அவங்களுக்கு துணையா இருக்காங்க. இதனால என்ன செய்யறான், அங்க போய் அதை தட்டி கேட்கிற மக்களை வந்து கேஸ் போடுற காவல்துறையை மிரட்டுது. காவல்துறையை மிரட்டுது, நீ வந்து இதுல போய் தடுத்தினா உன் மேல வழக்கு போடுவோம். ஏதோ போய் வழக்கு. அப்ப அவன் அப்ப முன்றவன் என்ன செய்யறான், சரி இது ஏன்டா வழக்குன்னு ஒதுங்கி போறான். இத காரணம் வச்சுக்கிட்டு இந்த தமிழக அரசு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் எல்லாம் இந்த டெல்டாவில மண் எடுக்கிறாங்க. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் இந்த மண் திருட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இங்க டெல்டாவில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாருமே இதுல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். நீங்க சோ பேருக்கு இருக்கிறதெல்லாம் இல்ல, என்ன இருக்கு, இங்க வந்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காவந்து பண்றதுதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். அதை முதல்ல அதோட அர்த்தத்தை நீங்க